மார்கழி திங்கள் மதிநிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர். சீர்மல்கு மாய்ப்பாடி செல்வ சிறுமீர்காள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏராரந்த கண்ணி யசோத இளம் சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறைதருவான் பாரோர் புகழ படிந்து ஏலோர் எம்பாவாய். திருப்பாவையின் முதல் பாசரம் இது. இப்பாட்டாலே ஆண்டாள் மற்ற இடைப்பெண்களை நீராடப் போதுவீர்னு அழைக்கிறாள். ஆண்டாள் என்றும் நீராடியது இதோ நீங்கள் இப்போது சேவித்துக் கொண்டிருக்கிற திருமுக்குளம், ஆண்டாளுடைய நீராட்ட குளம். மூன்று குளங்கள் இதில் உண்டு. இப்போது ஒரு குளம் கண்ணில் படுகிறது, மற்ற இரண்டு குளங்களும் உள்ளுக்குள்ளே மறைந்திருக்கின்றன. கங்கை, யமுனை, சரஸ்வதி ஆகிய மூன்று நதியினுடைய தீர்த்தங்கள் அதன் அம்சம் நிரம்பி இருக்கிறபடியாலே இதற்கு திருமுக்குளம்னு திருநாமம். ஆண்டாள் இதில் தான் நீராட்ட உற்சவம் கண்டருளுகிறாள். நடுவே நீராழி மண்டபம், வெகு தூரத்தில் சேவை சாதிக்கக்கூடிய ஆண்டாளுடைய உயர்ந்து நெடிது நிற்கக்கூடிய கோபுரம், இப்படி இயற்கை எழில் கொஞ்சக்கூடிய தண்ணீர் ததும்பிக் கொண்டு நிற்கிற திருமுக்குளம். ஆண்டாளுடைய உள்ளத்தில் கிருஷ்ண பக்தி ததும்பிற்று. திருமுக்குளத்திலே அந்த பக்தியே வடிந்து வந்தா போலே தண்ணீர் ததும்பி நிற்கிறது. இந்த திருமுக்குளத்தில் பழைய காலத்தில் அனந்தாழ்வான்கிற ஒரு மகாச்சாரியர், ராமானுஜருடைய சச்சிஷ்யர், அவர் கீழ் விழுந்து நீராடினார். நீராடி உள்ளுக்குள்ளே கைகளை இட்டு துழாவிக் கொண்டிருந்தார். என்ன தேடுகிறீர் என்று மற்றையோர் அவரை கேட்டார்கள். அதுக்கு அனந்தாழ்வான் பதில் சொன்னாராம், ஆண்டாள் தன்னுடைய காலத்திலே இங்குதானே விழுந்து நீராடியிருப்பள், அப்போது மஞ்சள் தேய்த்து குளித்திருப்பளே, அந்த மஞ்சக்கிழங்குக்குள்ள ஒன்று இங்கேதானு கிடைக்கிறதானு தேடியிருந்தேன், அதுதானே ஆண்டாளுடைய மகாபிரசாதம், அது கிடைக்குமானு தேடிருந்தேன்னு சொன்னாராம். ஆண்டாள் காலம் இப்ப சொன்ன அனந்தாழ்வானுக்கு சுமார் 4000 ஆண்டுகள் முற்பட்டிருந்த காலம். அத்தனை காலம் கழித்தும் தேடியிருக்கிறார்னால் அவள் உள்ளத்துல ஆண்டாள் பேர்ல இருந்த பக்தி, அந்த பக்தியே தானே அவரை தேட வைத்தது. நம்ம கேட்டா என்ன சொல்லுவோம், 4000 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் குளிச்சிருந்தா அந்த புஷ்கரணியானே சந்தேகம், போனா போறது அந்த குளம்னே ஒத்துண்டா கூட அந்த மஞ்சள் இன்னைக்கு கிடைக்க போறதான்னு கேட்போம். அப்படின்னு கேட்டு இருந்தா வரட்டு ஞானம் படைத்தவன் அர்த்தம். ஆனால் அந்த பிரசாதம் கிட்டுமாங்கிற உள்ள தம்பல் அன்போடே ஒரு ஆவலோட பிரார்த்திக்கிற முல்லியோ அவன் தான் பக்தன் ஆகிறான். அவ்வனந்தாழ்வான் தான் இங்கு தேடினான்னு சரித்திரம். இந்த திருமுக்குளத்திலே நீராடினோம் என்னால் பகவானுடைய அனுகிரகமும் ஆண்டாளுடைய அனுகிரகமும் கிட்டுகிறது. இங்கு இருந்து கொண்டு இனி 4வது அத்தியாயத்தை தொடங்கி பார்க்கலாம். முதல் 3 ஸ்லோகங்கள் கண்ணன் சொன்னவை, 4வது ஸ்லோகம் அர்ஜுனனுடைய கேள்வி. 5, 6, 7, 8, 9 ஆகிய 5 ஸ்லோகங்கள் அக்கேள்விகளுக்கு கண்ணனுடைய பதில்கள். ஆக இந்த முதல் 10 ஸ்லோகம் வரைக்கும் பார்த்தீர்னா பிரசங்காது ஸ்வஸ்வபாவோக்தி, குறுக்கே திடீரென்னு ஒரு விஷயத்தை பத்தி கண்ணன் பேசுகிறான். இது மொத்தத்தையும் சேர்த்து அவதார ரகசிய ஞானம்னு சொல்லுவார்கள். இது நமக்கு ரொம்ப முக்கியமான ஞானம். பெருமானுடைய பிறவியின் ரகசியம் என்ன, அவதாரம்ங்கிறது பகவத் அவதாரம், பெருமானுடைய பிறவி ரகசியம், அதுல ஏதேதோ ரகசியங்கள் அடங்கி கிடக்கின்றன. ஏன்னா நாம் பிறக்கிறா போல பகவான் பிறக்கலே, அவனுடைய பிறவிக்கு எத்தனையோ மேன்மகள் உண்டு, அந்த ரகசியங்கள் அடங்கி இருக்கிறது தான் அவதார ரகசிய ஞானம். அதைத்தான் முதல் முன்னமேன் இந்த சில ஸ்லோகங்களாலே வெளியிடுகிறான். கண்ணன் என்ன சொன்னான்னு பார்ப்போம். மேற்கொண்டு அதனால அர்ஜுனனுக்கு ஏதோ சந்தேகம் புறப்பட்டது, என்ன சந்தேகம்னு பார்ப்போம். அந்த சந்தேகங்களை கண்ணன் எப்படி தீர்த்து வைக்கிறான்னு பார்ப்போம். அடுத்த ஒரு 4-5 நாட்களுக்கு நாம் இதைத்தான் அனுபவிக்க வேண்டும். இது ரொம்ப முக்கியமான ஞானம், நாம் எல்லாருமே தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசைப்படுறது. அதுக்கு மேலே குழந்தைகளுக்கு ரொம்ப ஆசை இருக்கும். ஏன்னா பகவான் பிறக்கிறார், பிறக்கிறார்னா என்ன பிறக்கிறார், நானும் பிறக்கிறேன் அவரும் பிறக்கிறேர், ஏதோ அம்மா அப்பா மத்சியம் கூர்மம் வராகம் மீனோடு ஆமை கேடல் அரி குரலாய்னு சொல்லி கொடுக்கிறார்களே, அவர் பிறவிங்கிறது என்ன, நம்ம போலத்தான் பிறக்கிறாரா என்று பல கேள்விகள் பிறக்கும். அதத்தனைக்கும் பதில் இந்த சில ஸ்லோகங்களிலே உண்டு. என்னன்னு பார்க்கலாம். முதலில் கண்ணன் அர்ஜுனனை பார்த்து தெரிவிக்கிறான், இமம் விவஸ்வதே யோகம் புரோக்தவான் அகம் அவ்யயம் விவஸ்வான் மனவே பிராக மனு ரிக்ஷ்வாகவே பிரவீத் ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜரிஷயோ விதுகு ச காலேனேஹ மகதா யோகோ நஷ்ட பரந்தப. இப்ப முதல் 2 ஸ்லோகம் சொல்றேன், 3வது ஸ்லோகத்தையும் சேர்த்து பார்க்க வேண்டியதுதான், நாழி இருந்ததுன்னா தெரிவிக்கிறேன். ஹே பரந்தப தடக்கையனே, எதிரிகளை தபிக்க செய்யக்கூடியவனே பரந்தப, இமம் விவஸ்வதம் இமம்
யோகம், இந்த யோகரமாகிற கர்மயோகத்தை விவஸ்வதே விவஸ்வானுக்கு அகம் புரோக்தவான், நான் சொன்னேன். இமம் விவஸ்வதே யோகம் புரோக்தவான் அகம் அவ்வயம், அகம் எல்லா காலத்திலும் இருக்கக்கூடியவனான நான், கர்மயோகத்தை இன்று உனக்கு உபதேசித்துக் கொண்டிருக்கக்கூடிய நான், அவ்வயமான இந்த கர்மயோகத்தை, ஒரு நாளும் இது தீராது, ஒரு நாளும் இது மாண்டு போகாது, அழிவில்லாததான இந்த கர்மயோகத்தை, இந்த அழிவில்லாததான கர்மயோகத்தை விவஸ்வதே புரோக்தவான், விவஸ்வானுக்கு சொன்னேன். விவஸ்வான் மனவேப்ராக, விவஸ்வான்கிறது சூரிய தேவனை குறிக்கும். அந்த சூரியனுடைய பிள்ளை மனு பகவான், வைவஸ்வத மனுன்னு சொல்லுகிறோம். அப்படின்னா இது எப்ப தெரியுமா கண்ணன் சொல்லிட்டு இருந்திருக்கணும், இந்த சதுர்யுகத்தினுடைய தொடக்கத்தில் அல்ல, மன்வந்தரத்தினுடைய தொடக்கத்திலே, வைவஸ்வத மன்வந்தரத்தினுடைய ஆதியில், அதாவது சுமார் 28 சதுர்யுகங்களுக்கு முன்னால். இப்ப நாம அந்த மன்வந்தரம் தொடங்கி, மன்வந்தரம்ங்கிறது ஒரு காலக்கணக்கு, ஒரு மனு ஆளுவர் அவருடைய ஆட்சிக்குட்பட்ட காலத்தை மன்வந்தரம்னு சொல்லுகிறோம். ரைவத மனு, சாக்ஷுஷ மனு, வைவஸ்வத மனு என்ன ஒரு ஒரு மனுவுக்கு பெயர். அதுல இவர் விவஸ்வான் என்ன, இவர் இந்த விவஸ்வானுக்கு பிள்ளை வைவஸ்வத மனு, அதாவது சூரியனுக்கு உபதேசித்தேன், அவர் தம் பிள்ளை மனுவுக்கு உபதேசித்தார், அவர் தம் பிள்ளை இக்ஷ்வாகுவுக்கு உபதேசித்தான். இப்படி நான் உபதேசித்ததை சூரியன் பெற்று அவர் மனுவுக்கு கொடுக்க, அவர் இக்ஷ்வாகுவுக்கு கொடுக்க, இப்படி பரம்பரையா குரு சிஷ்யன், குரு சிஷ்யன், குரு சிஷ்யன் என்று இந்த கர்மயோகம் வந்து கொண்டிருந்தது. ஆக இமம் விவஸ்வதே யோகம் புரோக்தவான் அகம் அவ்வயம், விவஸ்வான் மனவேப்பராக, விவஸ்வான் மனுவுக்கு கொடுத்தார். மனுவை பத்தி வேதங்கள்லாம் ரொம்ப கொண்டாடுகின்றன. எத்வை மனு ரவதத்து தத் பேஷஜம், எதை மனு பகவான் சொன்னாரோ அதை உனக்கு மருந்தாக எடுத்துக்கொள். க்ஷத்திரியர்களிலே தலை சிறந்தவர் மனு, ராமனுக்கெல்லாம் வெகு முன்னாடி பிறந்தவர் மனுகுல மகிபால என்று ராமனையே கொண்டாடுவது உண்டு. அப்பேற்பட்ட மனு அடுத்து இக்ஷ்வாகு சொல்றார், விவஸ்வான் மனவேப்ராக மனு ரிக்ஷ்வாகபே பிரவீத், இக்ஷ்வாகுவுக்கு அப்ரவீத் சொல்லிக் கொடுத்தார். ஆஹ் அர்ஜுனா, இந்த கர்மயோகத்தை நானே, அழியாத நானே, அழியாத கர்மயோகத்தை 28 சதுர்யுகங்களுக்கு முன்னால். அப்படின்னா காலத்தை நீங்க மனசுல கணக்கு போட்டு பாத்துக்கணும். ஒரு சதுர்யுகம்ங்கிறது 43,20,000 வருஷம் இன்ட்டு 28, அது எத்தனையோ அத்தனை, அத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாக அவ்வயம் அழியாததான இந்த கர்மயோகத்தை நான் சூரியனுக்கு உபதேசித்தேன், சூரியன் மனுவுக்கு உபதேசித்தான், மனு இக்ஷ்வாகுவுக்கு உபதேசித்தான். அவ்வயம் அழியாதது, காலத்தை தாண்டி நிற்கக்கூடியது. ஆனா ஏன் அப்படி கண்ணன் சொல்றாருன்னா, இதனால எதை அடைகிறோம், கர்மயோகத்தால மோட்சத்துக்கு போற மூலியம், மோட்சம் அழிந்தால் தானே அதை சொல்லக்கூடிய வழி அழியும். மோட்சமும் அழியாதது, பரமபதமாகிற ஸ்ரீவைகுண்டம் அழியாதது, பகவானுடைய அனுபவம் அழியாதது. அப்படி இருக்கும்போது அதை அடைவிக்கக்கூடிய வழியும் அழியாததாகத்தான் இருக்க வேண்டும். அதனால் அவ்வயமான இந்த வழியை, கர்மயோகத்தை நானே 28 சதுர்யுகங்களுக்கு முன்னால் சொன்னேன். ஏவம் பரம்பரா பிராப்தம் இவம் ராஜர்ஷயோ விதுகு, இப்படி பரம்பரையாக வந்து கொண்டிருந்தது, பரம்பரையாக பிராப்தம், குரு சிஷ்யனுக்கு கொடுக்க சிஷ்யனுக்கு கிடைச்சது, அந்த சிஷ்யன் குருவாகி தன் சிஷ்யனுக்கு கொடுத்தார். இப்படி சிஷ்யன் சிஷ்யன் குரு சிஷ்யன் என்று பரம்பரா பிராப்தம், குரு பரம்பரையாக வந்து கொண்டிருந்தது. ராஜரிஷயோ விதுகு, இத ராஜரிஷிகள் நன்றாக கற்று நடைமுறைப்படுத்தியும் வந்தார்கள். அம்பரீஷன், அதே போல ஜனக மன்னவன், கேகயன், அஸ்வபதி ராஜா, இத போன்ற பெரியோர்கள் எல்லாம் ராஜரிஷிகள், ரிஷிகள் ராஜரிஷிகள், அவர் ராஜாவாவே இருந்துட்டு நாட்டை ஆண்டு கொண்டு வந்தாலும் ரிஷிகளுக்குண்டான மொத்த தபஸினுடைய வலிமை, ஆத்மகுண பரிபூர்த்தி, இது இத்தனை அவர்களுக்கு இருந்ததுனாலே ராஜரிஷிகள்னு பேர். அஸ்வபதி ராஜாவை போலே, ஜனக மகாராஜாவை போலே, அம்பரீஷன் ராஜாவை போலே இருந்தவர்கள் எல்லாம் தெரிஞ்சிருந்தார்கள். ராஜரிஷயோ விதுகு, அவர்கள் அறிந்து நடைமுறைப்படுத்தியும் வந்தார்கள். ஆனா நடந்தது கேள் அர்ஜுனா, ச காலேனேக மகதா யோகோ நஷ்ட பரந்தப ச, அதே கர்மயோகமானது காலேன, காலம் போக போக 28 சதுர்யுகம் ஆயிடுச்சு இல்லையோ, அப்படி கொஞ்சம் கொஞ்சமா மங்க தொடங்கிது. ஆட்கள் அதிகாரிகளும் குறைய தொடங்கினார்கள். ஏன்னா இது எப்பவோ கிருதயுகத்தின் தொடக்கத்தில், அதுவும் 28 சதுர்யுகங்களுக்கு முன்னாடி இருக்கிற கிருதயுகம், அதன் தொடக்கத்துல சொல்லப்பட்டது, நாள்பட நாள்பட யுகம் மாற மாற எதிலையுமே ஸ்ரத்தை குறையும். நீங்க இப்போதும்
எந்த ஃபீல்டு வேணாலும் கேளுங்க, சங்கீத ஃபீல்டில் கேள்வி பாருங்க, 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துற அளவுக்கு ஞானம் இருக்கானுவா. இப்ப இருக்கிறவர்களும் சிரமப்பட்டு எத்தனையோ சம்பாதித்து எத்தனை ஞானத்தை சம்பாதித்து கொண்டுதான் பாடுறார்கள். ஆனா பேச்சு வழக்கில் என்ன தோன்றது, அந்த ஸ்ரத்தை இப்ப இல்லை, அந்த ஞானம் இப்ப இல்லைன்னு எல்லா ஃபீல்டுலயுமே சொல்ற முடியும். அதே போலத்தான் இப்ப கண்ணனும் தெரிவிக்கிறான், இப்படி ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம், இந்த கர்மயோகத்தை ராஜரிஷயோ விதுகு, ராஜரிஷிகள்லாம் பண்ணி கொண்டுதான் வந்தார்கள். ச காலேனேக மகதா, மகதா காலேன, வெகு காலம் போய்விட்டதல்லவா, அதனால இந்த பூலோகத்திலே யோகோ நஷ்டா பரந்தப, இந்த கர்மயோகம் நஷ்டப்பட்டு போயிடுச்சு. நஷ்டப்பட்டு போயிடுச்சுன்னா அழிஞ்சே போயிடுதுன்னு அர்த்தம் அல்ல, இன்னும் சிலர் மிச்சம் இருக்கிறார்கள், குறைந்து போயிற்று, தேய்ந்து போயிற்றுன்னு வைத்துக் கொள்ள வேண்டும். யோகோ நஷ்ட பரந்தப ச ஏவாயம் மயா தேத்ய யோக புரோக்தா புராதனஹா, இது இப்ப 3வது ஸ்லோகம். ச ஏவ, அதே கர்மயோகத்தை மயா என்னாலே, அதே கர்மயோகம் மயா என்னாலே, தே உனக்காக அத்ய இன்று, யோக புரோக்தா புராதனஹா, அந்த பழைய புராதனம்னா பழசல்லவா, அந்த புராதனமான கர்மயோகமே இன்று என்னாலே உனக்கு உபதேசிக்கப்பட்டது. அதே கர்மயோகம் உபதேசிக்கப்பட்டதுன்னு சொன்னதுனாலே நான் உன்னை இன்னைக்கு புதுசா உனக்காக கண்டுபிடிக்கல அர்ஜுனா. என்ன அர்ஜுனனுக்கு என்ன தோணும், என்ன சண்டையில மூட்டுறதுக்காக கர்மயோகம்னு உன்னை கண்டுபிடிச்சு கர்மயோகத்தை தான் பண்ணி ஆகணும்னு கண்ணன் சொல்றா போல இருக்கு. பவர் இருக்கு இல்லையோ, அவர் கையில சக்தி இருக்கிறதுனாலே என்னவனா சொல்லலாம்னு நினைச்சுன்னு சொல்றார். அப்படின்னு நினைச்சுடாது அர்ஜுனா, இதற்கு பிராமணிகத்துவம் உண்டு. பிரமாணம்ங்கிறது சோர்ஸ் ஆஃப் நாலெட்ஜ் ஆங்கிலத்துல சொல்றோம் இல்லையோ, அதான் பிரமாணம். இது எதோ புதுசாக கண்டுபிடிக்கப்பட்ட பிரமாணம் அல்ல, இது வெகு நாட்களுக்கு முன்னே சொல்லப்பட்டது, நாம் மாற்றியும் சொல்லவில்லை. அப்போதிருந்த அங்கத்தோட, அப்போதிருந்த வழிமுறைகளோட, பேதங்களோட, அதை போலத்தான் இப்போதும் சொல்லுகிறேன். ச ஏவாயம் மயா தே அத்ய யோக புரோக்தா புராதனஹா, இந்த பழையதான கர்மயோகம் மறுபடியும் இப்போது என்னால் சொல்லப்பட்டது. அர்ஜுனன் ஆசையோட பார்த்தான், இத்தனை காலம் கழித்து அவ்வளவு பெரிய விவஸ்வானுக்கு சொன்னத்தை போய் இந்த எளியவனான எனக்கு சொல்லியிருக்கியே, என்ன காரணம்னு கேட்டான். புருவத்தை உயர்த்தினான் அர்ஜுனன். கண்ணன் உடனே பதில் தெரிவித்தான், பக்தோசிமே சகாச்சேதி, எனக்கு நீ பக்தனாக இருக்கிறான், பக்தனாக இருக்கிறாய், பக்தோசி மே பக்தோசி சகாச்சேதி, நெருங்கிய நண்பன் ஒல்லியும், என் ஆத்ம சம சகாவாச்சே, என்னுடைய ஆத்மாவை போன்ற நெருங்கிய தோழன் நீ, உற்ற தோழன் நீ, எனக்கு அத்த பிள்ளை வேறையாச்சே, அத்த பிள்ளையானபடியால், நெருங்கிய நண்பனானபடியால், என்னிடத்துல பக்தி கொண்டபடியால் உனக்காக சொல்லுகிறேன். ரகசியம் ஹி ஏதது உத்தமம், இந்த கர்மயோகம்ங்கிறது மிகச்சிறந்த ரகசியமாயிற்றே, பாதுகாக்கப்பட வேண்டிய ரகசியமாயிற்றே என்று 3 ஸ்லோகங்களாலே தான் இப்போது மட்டும் கர்மயோகத்தை சொல்லவில்லை, வெகு காலத்துக்கு முன்னேயே சொன்னேன் என்று கண்ணன் தெரிவித்தான். இப்ப சேர்த்து பார்ப்போம். இமம் விவஸ்வதே யோகம் புரோக்தவான் அகம் அவ்யயம் விவஸ்வான் மனவேப்ராக மனு ரிக்ஷ்வாகவே பிரவீத் ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜரிஷயோ விதுஹு ச காலேனேக மகதா யோகோ நஷ்ட பரந்தப ச ஏவாயம் மயா தேத்ய யோக புரோக்தா புராதனஹ பக்தோசி மே சகாச்சேதி ரகசியம் ஹி ஏததுத்தமம், இந்த கர்மயோகம்ங்கிறது மிகச்சிறந்த ரகசியம் என்றோ, ஆகையாலத்தான் அன்றும் நானே சொன்னேன், இன்றும் நானே சொன்னேன், அன்று சொன்னதையே இன்று சொல்லுகிறேன். இப்ப கண்ணனே கூட எதுல சார்ந்து இருக்கிறான் பாருங்க, புதுசா உன்னை கண்டுபிடிச்சு சொல்லிடக்கூடாது, அது பழைய வேதத்திலே ஒத்துக்கொள்ளப்பட்டதாய் மிக பழமையானதாக இருக்க வேண்டும். என்னைக்கு ஆன்மீகத்தில் புதிது புதிதாக கண்டுபிடிக்கப்படுவதல்ல, இருப்பதுதான் சொல்லப்படும். புதிது புதிதா ஏதோ லோகத்துல கண்டுபிடிச்சு மத்ததெல்லாம் வெளியிடலாமே தவிர, ஆத்ம பரமாத்மாக்கள்ங்கிறவ ரொம்ப பழையவர்கள், அதனால அவர்கள் பழையதாகத்தான் இருப்பார்கள். அன்று சொன்னத்தை இன்று சொல்லுகிறேன், இதுக்கு ஆத்தென்டிசிட்டின்னு பேர். ஏதானு ஒன்னு சார்ந்து இருக்கணும், நாம ஒண்ணு சொல்றோம்னா எந்த புத்தகத்திலிருந்து சொல்லுகிறாய், எந்த பெரியவர் சொன்னார்னு கேட்பார்களோ இல்லையோ, அதைத்தான் இப்ப கண்ணன் சொல்றார், நான் அதுக்கு உட்பட்டவன் தான், நானே தான் விவஸ்வான் சூரியனுக்கு சொன்னேன், பகவானே சூரிய மண்டல மத்தியவர்த்தி தினகர குல திவாகர என்று வேதாந்த தேசிகம் தெரிவிக்கிறார். ஆக சூரிய தேவனுக்காக உபதேசித்தேன், அவன் மனுவுக்கு, அவன் இக்ஷ்வாகுவுக்கு, அந்த இக்ஷ்வாகுனுடைய வம்சத்துல பிறந்தவன் தான் ராமனே, வெகு ஆண்டுகள் கழித்து பல கர்மலை கழித்து பிறந்தான். இப்படி கண்ணன் சொன்னான். சொன்ன இந்த 3 ஸ்லோகங்களை கேட்டு அர்ஜுனனுக்கு ஏதேதோ சந்தேகம் வந்தது, அதைத்தான் அடுத்த ஸ்லோகத்தாலே கேட்கிறான். என்னங்கிறதை அடுத்த நாள் சந்திக்கும் போது பார்ப்போம்.